நன்மை தரக்கூடிய அறச்செயல் இருந்தான். அதனை மிக மிக பொது நிலையில் உள்ள அடிபட்டத்தில் உள்ள ஒரு சேவை என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் போர்க்கள வருகிற வழியிலே பாதசாரிகளுக்கு இடையூறாக ஏதாவது கல்லுள் கிடந்தால் அதனை காலாலேயே அப்புறப்படுத்திவிட்டு செல்வீர்களேயானால் அதுவும் ஈமானின் அடையாளம், நீங்கள் மூமின் என்பதற்கு அடையாளம், அதுவும் ஒரு அறச்செயல், நன்மை தரக்கூடிய செயல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மாதிரி அந்த பெயருக்கு ஏற்ப இவர்கள் பல்வேறு விதமான திட்டங்களை வகுத்து அருமையான வகையில் சேவைகளை செய்து வருவதை நாம் நன்றாக அறிவோம். இவர்களுடைய வெற்றிக்கு முழுவதற்கு காரணமாக நடைபெறுவது இந்த மண்டலத்திலே உள்ள கட்டப்படக்கூடிய பண்பு. நிர்வாக சபையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்து அதனை செயல்படுத்த சொல்லும் போது அதனை ஆமன்னா சல்லம்னா என்று சரியான வகையில் இயற்று செயல்படுத்தக்கூடிய அருமையான கட்டுக்கோப்பான இயக்க மனப்பான்மை இருக்கிறது. இதுதான் இவருடைய வெற்றிக்கு அடையாளமாக சொல்ல முடியும். அதே போன்று ஆலோசனைகளை செய்து காரியங்களை செயல்படுத்துகிற விஷயத்திலே சரியான நிர்வாக சபைகளை அவ்வப்போது அமைத்து திட்டங்களை செயலூர் அரங்கத்திற்கு கொண்டு வருகிறார். தங்களுடைய திட்டங்களை ஒரு சில விஷய வட்டத்திற்குள் அடங்கி கொண்டு விடாமல் பல்வேறு வகையான விஷயங்களுக்கு பிழை கிளப்பி அதனை ஊர்நல பணிகளுக்காக சேவையாற்றுகிறார்கள். வெளிநாடுகளில் பாடுபடக்கூடிய நண்பர்களுடைய சிரமங்கள், அவர்கள் சிந்துகின்ற வேதமை துளிகளை எல்லாம் நாம் சொல்லித் தெரிய வேண்டியிருக்கிறது. இவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியிலேயும் கூட ஊர்நல பணிக்காக வேண்டி, தாயகத்திற்காக வேண்டி, தான் பிறந்த மண்ணுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த சேவைகள், செலவழிக்கக்கூடிய அந்த காசு பணிகள் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல்லா இவருடைய கணக்கிலே வரவு வைக்கின்றான் என்பதை ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆதாரம் இவர்கள் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்கின்றார்களோ, எப்படியான சேவைகளை எல்லாம் செய்கின்றார்களோ, இதனையெல்லாம் நாம் பதிவு செய்து வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இவர்கள் நினைவு சின்னங்களாக விட்டு சொல்லக்கூடிய அருமையான அறச்செயல்களையும் நாம் பதிவு செய்து வைக்கின்றோம் என்று யாசீன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சேவையும் ஒன்றும் இரண்டு கண்களாக கருதி தன்னிடம் பாராமல் உழைக்கின்றார்கள். ரமலான் மாதத்திலே கடுமையான கோடை காலம் சமீப காலங்களாக, கடுமையான கோடையிலே கடுமையான வெயிலிலே நான் வறட்சியோடு நோன்பு வைத்துக் கொண்டு இந்த பிள்ளைகள் தெரு தெருவாக அலைந்து வீடு வீடாக சேர்க்க வேண்டிய, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்காமல் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. உண்மையிலேயே ஏதாவது ஒரு தன்னலம் அதில் இருக்குமையானால், ஒரு சுயநலம் அதில் இருக்குமையானால் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்துக்கு யாரும் முன் வர மாட்டார்கள். அப்படியான ஒரு தியாகத்தை பல சேவைகள் மூலமாக செய்து வருகின்றார்கள். சேதுபீரால் நிஸ்வான் மதர்சா தொடங்கிய காலத்திலிருந்து அதற்கு அருமையான தூண்களாக அஸ்திவாரங்களாக இந்த அல்லீமானுடைய நற்பணிமன்ற அங்கத்தினர்கள் செயல்படுகின்றார்கள். எவ்வளவு என்னென்ன மாதிரியான தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்து அதனை தூக்கி நிறுத்தி செயல்படுத்தக்கூடிய செயல் வீரர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பல வகையிலே இந்த மன்றம் தன்னுடைய பெயருக்கு ஏற்ப, அல் ஈமான் என்ற பெயருக்கு ஏற்ப தங்களுடைய சேவைகளை கிளை பரப்பி செய்து வருகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஃலாசாக உளத்துமையாக மன ஓர்மையோடு அவனுக்காக செய்யக்கூடிய இந்த சேவைகளை புரிந்து கொண்டோம். அதற்காக செலவழிக்கக்கூடிய, சிரமப்படக்கூடிய, தொண்டாற்றக்கூடிய இந்த செயல் வீரர்களுக்கு எல்லா விதமான வளமான வாழ்வையும் சிறப்பான எதிர்காலத்தையும் நெருமையிலே கிடைக்கக்கூடிய தவாபுகளையும் நிறைவாக தந்துவிடுவானாக என்று நாம் எல்லாம் துவா செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வாறு வாழ்வதற்கு அனுமதிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாவதுமாக. அருமை சகோதரர் ஐயம்பேட்டை அல் ஈமான் நற்பணி மன்றத்தின் இந்த வருட காலண்டர் வெளியீட்டு விழாவிற்கு
தனியுடன் எங்களை அடைத்த ஐயப்பேட்டை ஜமாத் நிர்வாகத்தினர், எங்கள் ஊரின் நலனில் மிகவும் அக்கறை கொண்ட அருமை தலைவர், எங்களுடைய ஆசான் என்றே சொல்ல வேண்டும் ரஞ்சித் பாய் அவர்கள், மற்றும் சமாதான அருமை சுதந்திர அக்பர் பாய் அவர்கள் எல்லோரும் இந்த மேடையிலே வீச்சிருக்கின்றார்கள். சிறப்பு மிக்க இந்த விழாவிலே அருகாமையில் இருக்கக்கூடிய எங்களது வடக்கு மாவட்டியை தடியுடன் அழைத்த எனது அருமை சகோதரர், இமா நற்பணிமன்றத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக கனிவான சலாவாத்தினை நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். நீங்கள் எப்படி அல் ஈமான், ஒரு மனிதனுக்கு ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பேருடன் செயல்படும் இந்த நற்பணிமன்றத்தில் உறுதியான ஈமானோடு எங்கள் ஊர் மக்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நாங்களும் பணியாற்றுவோம். அதில் அந்த வாய்ப்பினை எங்களுக்கு தந்த அருமை ஐயம்பேட்டை அருமை ஜமாத்தினர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் தனியத்தையும் வல்ல ரஹ்மான் அத்தருவானாக என்று கூறி என்னை இங்கு நன்றி உரையாக அழைத்த அனைவருக்கும் சலாவினை சமர்ப்பித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லோருக்கும் இந்த சமூக கட்டுமடத்தின் சார்பாக வருகிறவர்கள் என்று அழைத்து எனக்கு கொடுத்த இந்த 2-3 நிமிடத்தை பேசி முடிக்க ஆசைப்படுகின்றேன். இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு விழாக்களை நடத்துவதில் ஒருவர் சந்தித்து நல்லதை கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய இந்த நற்பணிமன்றம் பல வருடங்களாக நடந்து வருகின்றது. அதனுடைய பணிகளை விரிவாக்கமாக சொல்லி ஒருத்தரை ஒருவர் அதிகமாக பேசி வாழ்த்துகிறார்கள். தெரியோ பேருக்கு தெரியோ எடுத்து அதுபோல வருடா வருடம் காரணத்தின் கூடாவில் கண்டு கொண்டிருக்கின்றது. இந்த வருஷம் இந்த மண்டபத்தில் வைத்து செய்வதை நினைத்து பெருமைப்படுகின்றோம். காரணம் ஒரு நல்ல இடம், அதாவது தெருக்களில் வைக்காமல் இது போன்ற ஒரு இடத்தில் வைத்து சிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வுடைய இந்த சமூகத்தை பணி செய்யக்கூடிய ஆளுநர் அத்தனை பேர்களுக்கும் வல்லரப்புநாதனின் அவர்களுடைய உற்சாகத்தை கொடுத்து, அவர்களுக்கு ஜம்பு தைரியத்தையும் கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உதவி செய்வானாக என்று பார்த்து வருகின்றேன். மற்றபடி சமூக நற்பணிமன்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஊரில் அதே போல் நாம் ரஹ்மான் நற்பணிமன்றத்தையும் செய்கிறார்கள். ஒவ்வொரு மன்றமும் நம்ம ஊரில் எடுத்துக்காட்டாக இருப்பதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். வல்லரப்புநாதனின் இன்சாலாம் வர வர அடுத்த வருடம் இதுபோல் நடைபெறுவதற்கு வல்லரப்புநாதன் துவா செய்கின்றேன். என்னை பேச அழைத்த உங்கள் அனைவருக்கும் எந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றார். அழகான ஒரு காலை வேலையிலே ஒரு வசந்த காலம் என்று கூட சொல்லலாம். நல்ல கிளைமேட் போன்ற ஒரு சூழ்நிலை நமது முன்னை தார சலாம் நடந்து கொள்ளத்திலே கற்பனை பண்ணக்கூடிய காலங்கள் சிறப்பான நிகழ்ச்சிக்கு அருமையான ஒரு வாழ்த்து வழங்கி அமைந்திருக்கின்ற பெருமைக்குரிய வழிகாட்டி இந்த
அப்படி சொல்ற போராட்டம் வித்தியாசம் பெருமையை மட்டுமல்ல வரவேற்கக்கூடிய நமது வடக்கு மாநில ஜமாத்துடைய நிர்வாகிகள் தலைவர்கள் ஒரு சிறிய வாழ்க்கை அழகான வாழ்க்கை பழனி சென்ற அன்பு தம்பி பசீர் அம்மன் செயலாளர்கள் மற்றும் எல்லாம் வந்திருக்கிறார். 40 4 என்று சொல்லிக்கிட்டே இருக்க 40 அது ஒரு காரணம் நிறைய அப்படி வழியிலிருந்து வந்திருக்க முடியாது. வடக்கு மகனி வடக்கு மகனிக்கும் நம்மளுக்கும் நீண்ட நெடிய நெடுவாக நேற்று கூட தம்பி வந்திருக்க பேசியிருந்தார். நெஞ்சிலே ஈரமுள்ளதன் காரணமாக
மக்களுக்கெல்லாம் அவர்கள் குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே அவர்களுடைய சேவை ஈரம் இருப்பதால் எங்களுக்கும் பல ஆசை, பெரிய பெரிய திட்டங்கள் செயல்படுத்தணும், அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு
நினைச்சா முடியாது. அவங்க சுழற்சியில் இருந்தா கூட பராமரி அடுத்த ஆண்டு வேறொரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு அடிக்கல் நாட்டுவிழா என்று ஒரு நிகழ்வு நீங்கள் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதெல்லாம் எங்களுடைய காலத்திலே நடக்க வேண்டும் என்று நான் ரொம்ப விரும்புகிறேன். ஆகவே அள்ளிமன்னர் பணிமன்றத்துக்குள்ளே எல்லாம் இந்த தமிழ் பணிமன்றத்தை எப்பட்டு விடுங்கள். பயனடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் மாற்றி அமைக்கப்பட்டது. கடந்த இரண்டு வருட காலமாக
அந்த ரமலான் நற்பணி திட்டத்தில் கொடுக்கப்படும் அரிசிக்கு அதிகமான நற்பணி பண்றோம் என்ற அதாவது உங்களுடைய அமைப்பினுடைய திருப்பதி செய்து அதை அரிசியை மாற்றிவிட்டோம். அரிசியுடைய தரத்தை மாற்றவில்லை, ஆனால் அந்த பெயரை மாற்றிவிட்டோம். அந்த பெயருக்காக தானே நீங்க வடிவம் வைக்கிறீங்க, இப்படி வைக்க முடியாது, வைக்க முடியாது. புதனத்திலிருந்து கிடைப்பதை அது புதனத்தின் நல்ல எண்ணத்தோடு செயல்படும் சில திட்டங்களுக்கு தயவு செய்து நாங்களாக உதவிகளை செய்யுங்கள். இந்த வருடம் இரண்டு வருடங்களாக சட்டார் அவர்களிடம் வேண்டுகோள் வைத்தோம். கிட்டத்தட்ட 300-350 உறுப்பினர் குடும்பங்களுக்கு தேவை என்று வந்திருக்கும் பொழுது நம்மளால் முடிந்த வரை 250-275 அந்த பேஸ்மெண்ட்ல போய் பண்றப்ப அப்படி சில
أنا أحب أن أكون
தட்டை செய்து வருகிறார்கள். ஓகே, அடுத்ததாக ஒரு நிர்வாகத்துக்கு முக்கியமானது என்னன்னா பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை தம்பி பட்டாணி பட்டாணி சளி மாவட்டத்தை தேர்ந்தெடுப்பிட்டிருக்கு. மாணவர் மாதிரி உள்ள அபகடமா புரியப்படுது பொருளாதாரம் மூணு வருட காலம் நிர்வாகிகளாக இருப்பார்கள். அவர்களுக்காக துவா செய்யுங்க. என்னுடைய அழியமா மேலும் மேலும் வளர்றதுக்கு
பஞ்சுபலி வடக்கு மாநில ஜமாத் தலைவர் அப்துல் நாசர் அவர்கள் வழங்க திமுக இணைய செயலாளர் காலப்பை நாசர் அவர்கள் பெற்றுள்ளார்.
வாணிந்தகு மசிதி. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين.